வணக்கம். நம்ம இந்த வீடியோல நிலக்கடலை சட்னி எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம். நிலக்கடலை வந்து வறுத்து தோல் உரித்து புடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. இந்த மாதிரி அதுக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையானு போட்டுக்கோங்க. புளி போடுறதுனால கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் காரமாக கூட இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்குவோம். புளி டேஸ்ட்டுக்காக போடுறோம். இந்த நிலக்கடலை சட்னிக்கு புளி போட்டு தான் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் கொஞ்சம் புளி போட்டுக்குவோம். கருவேப்பிலை, உப்பு எல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கரக்கரன்னு அரைச்சி எடுத்துட்டு நிலக்கடலை போட்டு அடுத்தாப்புல அரைச்சிக்குவோம். இப்போ இந்த போட்ட ஜாமான்லாம் இப்படி கரக்கரன்னு அரைச்சிக்கிட்டோம். இது மேலே இப்போ அந்த கடலைப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அரைச்சது பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. நம்ம எப்படி அரைக்கணும்னா, எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சாலே போதும். அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ தாளிப்போம். இப்போ சட்னி தாளிச்சு கொட்டிடலாம். எண்ணெய் அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே கடலையில் எண்ணெய் இருக்கனால நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு போடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு சத்தம் அடங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதோ வாசமாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் நம்ம இந்த தாளிச்சுப்பை கொட்டிடுவோம். நிலக்கடலை சட்னி ரெடி. செஞ்சு பாருங்கள். தோசைக்கு இட்டிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.